வெல்கம் டு சென்டமணி இன்மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மதுரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை நத்தம் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. இது வந்து July 15 ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இது வந்து மொத்தம் 6-7 ஃப்ளோர் இருக்குது. எல்லா விதமான வசதிகளோடையும் இந்த லைப்ரரி அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு லைப்ரரி பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஏசி, கார் பார்க்கிங், ஒய்ஃபை, ரெஸ்ட் ரூம் அண்ட் வாட்டர் அனைத்து விதமான வசதிகளோடையும் இருக்குது. மொத்தம் 6 ஃப்ளோர் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம என்ட்ராகிறப்ப நம்மளோட திங்ஸை பாதுகாக்கும் அறைன்னு ஒன்று செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் நம்மளோட ஹேண்ட்பேக் எதுவாக இருந்தாலும் கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு திரும்ப வர்றப்ப ரிட்டர்ன் வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ளே என்ட்ரானோம் அப்படின்னா, ரைட் சைடில் வந்து மாற்றுத்திறனாளிகள் பிரிவு அப்படின்னு இருக்குது. ஸோ அவர்களுக்கான நூல்கள் அவர்கள் பயன்படுத்துகிற விதத்தில் அமைச்சிருக்காங்க. அடுத்து வந்து லெஃப்ட் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா, கலைக்கூடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, வந்து மதுரையோட பாரம்பரியம், மதுரையோட தெருக்கள், இந்த மாதிரி மதுரையை பற்றிய புதுசாக மதுரைக்கு வர்றவங்க இந்த லைப்ரரியை போய் பார்த்தாங்கன்னா, அந்த கலைக்கூடத்தை வச்சே மதுரையோட நிறைய விதமான கலாச்சார பாரம்பரியம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற விதத்தில் அமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு போனோம்னா, அங்கே வந்து ரெண்டு பிரிவுகள் இருக்குது. ஒன்று குழந்தைகள் பிரிவு, இன்னொன்று கலைஞர் பிரிவு அப்படின்னு. கலைஞர் பிரிவு அப்படின்ற பிரிவுக்குள்ளே போனோன்னா, அங்கே என்ன இருக்குன்னா, கலைஞர் ஐயா, பெரியார், அண்ணா அவர்கள் எழுதின நூல்கள் இந்த மாதிரியான இது தனியாகவே வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் வந்து கலைஞர் ஐயா மட்டும் தனியாக சோஃபாவில் இருக்க மாதிரி இருக்கும். பக்கத்தில் ஒரு தனியான சோஃபா இருக்கும். அந்த சோஃபாவில் யார் போய் உட்காடுறாங்களோ அவங்க அந்த எல்இடி ஸ்க்ரீனில் வந்து கலைஞர் ஐயாவோட பேசுகிற மாதிரியான ஒரு செட்டப் அமைச்சிருக்காங்க. அது வந்து மிகவும் மக்களை கவர்ற விதத்தில் இருந்தது. அடுத்து குழந்தைகள் பிரிவு அப்படின்னு நம்ம வந்தோம்னா, குழந்தைகளுக்கு லைப்ரரி புக்ஸ்க்கு வந்து மூணு விதமான செல்ஃப் செப்பரேட் பண்ணியிருந்தாங்க. க்ரீன், ப்ளூ, பிங்க். அவங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த செல்ஃபெல்லாம் அமைச்சிருந்தாங்க. அதை பார்க்குறப்பயே அவங்க வந்து ஈஸியாக அவங்க புக்ஸை எடுத்து படிக்கிற விதத்தில் அமைச்சிருந்தாங்க. குழந்தைங்க வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு உட்காந்து ரொம்ப நேரம் படிச்சுட்ருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து வந்து குழந்தைங்க படிக்கிறப்ப பேரண்ட் வந்து பக்கத்தில் சைடில் உட்காந்து வெயிட் பண்ணுற மாதிரி செப்பரேட்டாக அவங்களுக்கு சோஃபாஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கடுத்த ஃப்ளோர்னு பார்த்தா தமிழ் நூல்களும், அதுக்கடுத்த ஃப்ளோரில் ஆங்கில நூல்களும் இருந்துச்சு. இன்னும் அது வந்து அரேஞ்ச் பண்ணாமல் ஆங்கில நூல்கள் இது இருந்தது. அடுத்து ஃபோர்த்து ஃப்ளோர்னு பார்த்தா போட்டித் தேர்வுகளுக்கான அனைத்து விதமான புத்தகங்களும் இருந்துச்சு. கண்டிப்பாக நமக்கு பயன்படும் விதமாக இருக்கும். டெட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ் எக்ஸாம், இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் அந்த ஃபோர்த்து ஃப்ளோரில் போய் நீங்கள் அமைதியாக உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். நீங்கள் டூ வீலரோ இல்லை கார்லேயோ போனீங்கனாலும் பார்க் பண்ணிவிட்டு போகிறதுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே செப்பரேட்டாக ரெஸ்ட் ரூம் அண்ட் வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் படிக்கலாம். ஃபுல் டே படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே பாதுகாப்பு அறையில் கொடுத்துட்டு லஞ்ச் வந்து வெளியில் சாப்பிட்டுட்டு திரும்ப போய் நீங்கள் படிக்கலாம். அந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக மதுரையில் இருக்கவங்க இந்த லைப்ரரியை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள்.